எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்டர்நெட்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட பிளட்டி மேரியை பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பிளட்டி மேரியை வர வைக்கிறதுக்கான சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி இங்க நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிஸ்ட்ரி பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். 1500களில் பிரான்ஸ்ல வாழ்ந்த மகாராணியான மேரி டுடூர் அப்படிங்கிறவங்க தான் பிற்காலத்துல பிளடி மேரி நினைக்கப்பட்டாங்க. இவங்க இங்கிலாந்துல வாழ்ந்த எட்டாம் ஹென்ரியோட பொண்ணு. எட்டாம் ஹென்ரிக்கு பல மனைவிகள் இருந்தாங்க. ஹென்ரியோட ஒரு மோசமான பழக்கம் என்னன்னா, அவங்க மனைவி கூட ஆசக்தியில வாழ்ந்துட்டு அவங்க கூட வாழ்க்கை போர் அடிச்சிருச்சுன்னா அவங்களை உடனே கொன்றுவாராம். இது ஒரு பொழுதுபோக்காவே செஞ்சுட்டு வந்திருக்காரு. காலப்போக்குல கொலைவெறி தலைக்கேறி தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்க, தன்னுடைய எதிரிங்க, தனக்கு பிடிக்காதவங்கன்னு எல்லாரையும் கொண்டுட்டு வந்திருக்காரு. இவர் குடும்பத்திலேயே இவர்கிட்ட இருந்து தப்பிச்சது மேரியும் அவங்களுடைய தங்கியும் தான். மேரி பார்க்க ரொம்பவே சுமாரா இருந்ததுனால அவங்கள யாருமே கல்யாணம் பண்ணிக்க முன் வரல. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய 37 வயதுல மகாராணியா பதவி ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேரி தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தன்னை விட வயதுல குறைந்தவரா பார்த்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த நபருக்கு மேரிய சுத்தமா பிடிக்கல. இதனால கடுப்பான மேரிக்கு யாருல இருந்தது, அவருடைய மதமான கத்தோலிக்க நம்பிக்கை மட்டும்தான். சோ மேரி தன்னுடைய மதத்தை நாடு முழுக்க பரப்பணும்னு நினைச்சாங்க. அதனால அது ரொம்பவும் ஆக்ரோஷமாவும் செஞ்சாங்க. எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்க எல்லாத்தையுமே உயிரோட எரிச்சு கொண்டாங்க. அதனாலதான் இவங்களுக்கு பிளடி மேரின்னு ஒரு பேரே வந்தது. கணவர்கிட்டையும் அன்பு இல்ல, மக்கள்கிட்டையும் செல்வாக்கு இல்ல. அதனால ஒரு தனி அறையில பைத்திய மாதிரி அடைஞ்சு கிடந்தாங்க மேரி. அப்பா அவங்களுக்கு துணையா இருந்தது அங்க இருந்த ஒரு கண்ணாடி மட்டும்தான். மணிக்கணக்கா அந்த கண்ணாடியை பார்த்துட்டு அந்த அறையிலே இருப்பாங்களாம். பிளடி மேரியை பத்தின நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, இவங்க பார்க்க அழகா இல்லைன்னு இவங்களே நினைச்சுக்கிட்டதுனால பல அழகான பெண்களை கொண்டு அவங்களுடைய ரத்தத்துல குளிச்சு முடிச்ச கையோட கண்ணாடி முன்னாடி போய் நின்று தன்னுடைய அழக ரசிப்பாங்கன்னு. அதனாலதான் இவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆன்மா அந்த கண்ணாடியிலே தங்கிட்டதாகவும் பல கதைகள் இருக்கு. இப்போ பிளட்டி மேரியை எப்படி வரவழைக்கிறதுன்றத பத்தி பாக்கலாம். ஒரு இருட்டான அறையில கண்ணாடி முன்னாடி போய் நின்று வெளிவத்தியை கொளுத்தி உங்க முகத்துக்கு நேரா வச்சு கண்ணாடியை பார்த்து பிளட்டி மேரி அப்படின்னு 3 தடவை சொன்னீங்க அப்படின்னா உங்க முதுகுக்கு பின்னாடி பிளட்டி மேரி வந்து நிப்பாங்க அப்படின்னு ஒரு கதைகள் இருக்கு. இத பத்தின நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு, விருப்பம் இருந்தா அதை போய் பாருங்க. ஆனா ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இருட்டான அறையில உங்க முன்னாடி மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சுக்கிட்டு நின்னீங்க அப்படின்னா உங்க நிழலே உங்களுக்கு பின்னாடி ரொம்ப பெருசா தெரியும். அதுவே உங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மிஸ்ட்ரி பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலான டாபிக்ஸ் வரும்போது அதை நானும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இனிமே நம்ம சேனல்ல வெறும் டாபிக்ஸ் மட்டும் இல்லாம அதை எக்ஸ்பெரிமெண்டாவும் செஞ்சு பார்க்க போறோம். இந்த பிளடி மேரி எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நான் செஞ்சு பார்க்க போறேன். அந்த வீடியோக்கெல்லாம் இனி வரும் நாட்கள்ல நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். சோ அது வரைக்கும் மிஸ்ட்ரி பாக்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம்.